இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது ஹாய் ஹலோ டியரோஸ் வெல்கம் டு அவர் ஸ்மைல் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா பப்பாயா ஜெல்லி கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அடுப்புல தவா வச்சுக்கோங்க தவா சூடானதும் ஒரு 10 கிராம் கடல் பாசி அகர் அகர் போட்டுக்கோங்க கடல் பாசி உருகிறதுக்கு ஒரு கால் கப் தண்ணி ஊத்திக்கோங்க அது உருக ஆரம்பிச்சதும் லைட் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இந்த அளவுக்கு கடல் பாசி நல்லா உருகுனதும் ஒரு 1/2 லிட்டர் பால் காய்ச்சி வச்சிருக்கேன் அதை இதோடயே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம பால் ஊத்திட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 50 கிராம் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க சக்கரை நல்லா கரஞ்சதும் ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சக்கரை நல்லாவே கரஞ்சிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பால்ல வந்து நம்ம ரெண்டா பிரிக்க போறோம் 1 கப் பாலை நம்ம வந்து பப்பாயால ஜூஸ்ல போட்டு அரைச்சுக்க போறோம் இன்னும் மிச்சம் இருக்கிற பால்ல கொஞ்சம் கிரீன் டிராப்ஸ் பிஸ்தா எசன்ஸ் ஊத்திக்க போறோம் நம்ம செய்யற ஜெல்லி கேக்குக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க 1 கப்புக்கு பப்பாளியை ஸ்லைஸ் ஸ்லைஸா வெட்டி வச்சிருக்கேன் அதை நம்ம போட்டுக்கலாம் நம்ம கடல் பாசியோட சேர்த்து பால் காய்ச்சி வச்சிருந்தோம்ல அதுல இருந்து 1 கப் பால் எடுத்து அதையும் இந்த பப்பாளியோட சேர்த்து ஊத்திக்கலாம் இது ரெண்டையும் இப்போ ஒன்னா மிக்ஸியில போட்டு அரைச்சு எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நல்ல மையா பேஸ்டா அரைச்சு எடுத்துருங்க மிச்சம் இருக்கிற பாலில் பிஸ்தா எசன்ஸ் ஒரு 2-3 டிராப்ஸ் விட்டுக்கலாம் அதையும் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஜெல்லி கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஜெல்லி கேக் செய்யறதுக்கு 2 பவுல் எடுத்துக்கோங்க 2 பவுல் எடுத்துட்டு கொஞ்சமாக கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன் அதை நம்ம சும்மா அடியில் எப்படி ஒரு லேயர் மாதிரி வச்சுக்கோங்க நம்ம எதுக்காக இப்படி கருப்பு திராட்சையை ஒரு லேயர் மாதிரி வச்சிருக்கோம்னா நம்ம பண்ண போகிறது பப்பாயா ஜெல்லி கேக் அதுக்கு பிளாக் சீட்ஸ் மாதிரி இருக்கிறதுக்காக தான் நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம் இல்லைனா இந்த ஸ்டெப்பை அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கருப்பு திராட்சை வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு கரண்டியாக நம்ம அடித்து வச்சுருந்த பப்பாளி ஜூஸை ஊற்றிக்கலாம் 2 பவுல்லையும் 2 கரண்டின்னு ஊற்றிக்கோங்க இந்த பப்பாளி ஜூஸ் நம்மளுக்கு கொஞ்சம் செட் ஆகணும் இது செட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த கிரீன் கலர் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் செட் ஆகணும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிருங்க நம்மளோட பப்பாளி ஜூஸ் ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆயிடுச்சு 10 நிமிஷத்துலயே இப்போ இதுக்கு மேல நம்ம பிஸ்தா எசன்ஸ் ஊத்தி வச்சிருந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திடலாம் அதை ஒரு லேயரா 2 பக்கமும் ஊத்தி விட்டுருங்க இப்போ இந்த பால் கொஞ்சம் சூடா இருக்கு இதை நம்ம ஆறின பிறகு இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு எடுக்கலாம் சூப்பரா நம்மளோட ஜெல்லி கேக் செட் ஆகி வந்துடும் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஜெல்லி கேக்கை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை எப்படி பிளேட்ல கமத்தி பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிளேட்லையும் கமத்தி வச்சாச்சு நம்ம ஜெல்லி கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்தா நம்ம பிள்ளைங்களுக்கும் சரி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சரி ரொம்பவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஜெல்லி கேக்கை நம்ம ஜெல்லி கேக்கை கட் பண்ணியும் வச்சிருக்கோம் பாருங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக லேயர் பை லேயராக இருக்குது பார்த்தீங்களா கட் பண்ணால் எப்படி தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர் ரோஸ் பை நான் உனக்கு தரது சோறு இல்ல தம்பி இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்